இந்த கீரை சாதம் எல்லாருக்குமே கொடுக்கலாம், சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும். கீரை வேண்டாம்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான ரெசிபி. ஆமாங்க, கீரை சாதம் தான் செஞ்சு காட்டுப்பாரு. உங்களெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ஹெல்த்தியான முறையில லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. இந்த கீரை சாதத்தை எப்பயும் போல கடைஞ்சி செய்ய போறது கிடையாது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா செம்ம அஸ்தலா செஞ்சு காட்ட போறேன். இது வரைக்கும் நீங்க செய்யாத மெத்தடாவும் இருக்கும், நீங்க சுவைக்காத சுவையா இருக்கும். சோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ கீரை சாதம் பண்றதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து குக்கர்ல வச்சுட்டு வச்சிருக்கங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஏற்கனவே சாதம் வேக வைக்கும் போது அதுல கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி செய்யும் போதுதான் இப்படி சாதம் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம உதிரி உதிரியா வரும். இப்ப அப்படியே சாதத்தை உடைக்காம அப்படியே நல்லா பரவி கொடுங்க. இது நல்லா ஆறுனுங்க, கட்டி இல்லாத மாதிரி அப்படியே லைட்டா உடைச்சு விட்டு பரவி கொடுங்க. நான் எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசி, நார்மலா நம்ம சாப்பாடு வைக்கிற அரிசி தான். ஈவன் நீங்க பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி கூட இதே மாதிரி வடிச்சு செய்யலாம். இப்ப இந்த சாதம் நல்லா ஆறட்டுங்க, அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. அடுத்தது கீரை சாதம் பண்றதுக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். 1 கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த ரெசிபிக்கு போட்டீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். இதோடையே 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் மிளகும் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இனிமே மிளகால வரப்போகுது. அதிகமா நம்ம இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இதோடையே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் பிளீஸ் அங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. இப்ப இது தண்ணி ஊத்தாம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்ச மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. அடுத்தது கீரை, முளைக்கீரையும் அரைக்கீரையும் சின்னதாக 1/4 கட்டு வாங்கிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு 2-3 வாட்டி தண்ணியில் அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த கீரையை வேக வைக்கணும். வாங்க அதையும் எப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ கீரை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. 100 ml இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாகவே விடுங்க. இப்போ அடுப்பினல் ஃபுல்லாக வச்சுடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிக்குதுங்க, இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பினல் கம்மியாக வச்சுருங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இந்த தண்ணியிலே போட்டுடலாங்க. கீரை பார்க்க இப்போ நிறையா இருக்கும், ஜஸ்ட் 1 நிமிஷத்தில் இது நல்லா சுருங்கிடும். அடுப்பினல் மீடியமாக வச்சுட்டு இதை அப்படியே கிளறி கொடுங்க. இந்த கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, கீரையில் இருக்கிற பச்சை நிறம் மாறவும் கூடாது. ஜஸ்ட்டு 2 நிமிஷம் இந்த கீரை சுருங்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சா போதும். ஏன்னா திரும்பவும் இதை அரைச்சிட்டு நம்ம தாளிக்க போகிறோம், அப்போ நல்லா வெந்துடும். இந்த கீரை 2 நிமிஷம் தண்ணியிலே வேகட்டுங்க. கீரை சுருங்கிடுச்சு, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற வச்சு இந்த தண்ணியோடையே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி கீரையை அரைச்சிக்கணும். கீரையோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அரைச்ச கீரையை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. கீரை சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. தேவையான அளவு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே கடலை எண்ணெயில தாங்க பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைக்கிறீங்களோ அதுலேயும் செய்யலாம். கடலை எண்ணெயில் செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பண்ணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. இதிலே கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுது, இப்போ அடுப்பண்ணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இதோடையே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ கம்மியான தீயிலே இதை எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாங்க. எல்லாமே லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதோடையே 2 பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரிக்கிடுங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கிடுச்சுங்க. இதோடையே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த மசாலா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அடி பிடிக்கும், ஸோ இந்த ஸ்டேஜில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் சேர்த்து கலரி கொடுங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் அரைச்சி வச்ச கீரையும் ஊற்றிக்கலாம்.
இதிலே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பண்ணல் மீடியமாக வச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. ஜஸ்ட்டு இந்த கீரையில் இருக்கிற தண்ணி மட்டும் சுண்டணும். ஸோ ரொம்ப நேரம் திரும்பவும் போட்டு வதக்கக்கூடாது. இது எல்லாமே பச்சை மணம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. 2 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் தக்காளியும் போடலை, தக்காளியும் போடக்கூடாது. தக்காளி போட்டால் அந்த டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ கடைசியாக இதில் ஒரே 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். எலுமிச்சை சாறு ஊற்றுறது உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ சாதத்தை கொட்டிடலாம். இப்போ அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. நான் வந்து சிறுகீரையும் முளைக்கீரையும் போட்டு செஞ்சுருக்கேன். ஈவன் நீங்கள் இதிலேயே பாலக்கீரையில் செய்யலாம், இல்லை உங்ககிட்ட எப்படி கீரை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியும் பார்த்து செய்யலாம். பாருங்கள் அந்த கீரையோட பச்சை நிறம் மாறாமல் இருக்குல்ல, இப்படி தான் இருக்கணும். சாதம் எங்கேயும் கட்டியாக இல்லாமல் எல்லா மசாலாவும் சாதத்தில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னு வச்சுக்கோங்க, இப்போ கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசியில் செஞ்சுருக்கேன். ஸோ கீரை கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு போடும்போது தான் சாதம் நல்லா சதசதுன்னு அப்படியே ஜூஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரை ஆகிடும் நம்ம லன்ச் பாக்ஸுக்கு சாப்பிடும் போதும். அவ்வளோதாங்க. எல்லாம் சூப்பராக கிளறி கொடுத்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதும். சூப்பராக மணக்க மணக்க நம்ம கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. இந்த கீரை சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே கொடுக்கலாம், சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற இதே மெத்தட்லே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சின்னவங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கோம், உடம்புக்கும் நல்லது, அதோடைய சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் மெயினாக டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் இருக்கிற சத்து போகாமல் நம்ம செய்யணும். இதில் நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கும். சாதாரணமாக நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பொருள் தான், பட் நம்ம செய்கிற மெத்தடு அதே மாதிரி அளவு தான் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவில் நான் என்ன குறிப்பு அளவு கொடுத்தனும் ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எலுமிச்சை சாறு ஊற்றிருக்கோம், தக்காளி போடாமல். ஸோ எலுமிச்சை சாறு ஊற்றும் போதும் சீக்கிரமும் சாதம் கெட்டு போகாது, கீரையில் இருக்கிற கலரும் மாறாமல் அதை அப்படியே தக்க வைக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம், சாப்பிட்றலாம். ஓ மை காட், சூப்பராக இருக்கும். இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நார்மலாக நம்ம கீரை கடைஞ்சி கிளறதை விட இந்த மாதிரி செய்யும் போதும் இன்னும் 2 ரூபா சேர்த்து சாப்பிடுவாங்க. கீரை வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புளிப்புத்தன்மை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல க்ரன்ச்னஸ் தருது. ஈவன் இதுலேயே நீங்கள் எள்ளு கூட வறுத்து பொடி பண்ணி போடலாம், அது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முந்திரி பருப்பு போடலாம், ஈவன் நெய் போடலாம். ஸோ நம்மக்கிட்ட எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யலாங்க. இன்றைக்கி நான் கடலை நெய்யில் செஞ்சுருக்கேன், ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களே செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இதுவரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபேஸ்புக்லயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, பிளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில சந்திக்கிறேன். அண்ட் லன் சி யூ, பாய், லவ் யூ ஆல்.